வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைய அறிவியல் வகுப்பு இனிதே தொடங்குகிறது. நாம் போன கிளாஸில் கலவைகளின் வகைகளையெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஒரு படித்தான கலவை, பல படித்தான கலவையெல்லாம் பார்த்தோம். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது அந்த கலவைகளை. கலவைனாலே ஒன்றுக்கு மேலே சில பொருட்கள் அதில் கலந்து இருக்கும் ஒழுங்கற்ற விகிதத்தில் இல்லையா? அந்த கலவைகளை எப்படி பிரித்தெடுக்கிறது, அந்த கலவையில் இருந்து நமக்கு தேவையான பொருட்களை எப்படி பிரித்தெடுப்பது, அதுக்கு என்னென்ன முறைகள் இருக்குது, அதை பற்றி எல்லாம் வந்து விரிவாக பார்க்க போகிறோம். உங்கள் புக்கில் பக்கம் 118, 119, 120. ஓகே, எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த கலவைகளை பிரித்தெடுத்தல, ரெண்டு வகையான கலவைகளை பிரித்தெடுக்கிற முறைகளையும் நீங்கள் இதில் நல்லா பார்க்கலாம். இப்போது ஒரு படித்தான கலவையை பிரித்தெடுக்கிறதுக்கான முறைகள் பாருங்கள். படிகமாக்கல், காய்ச்சி வடித்தல், பின்ன காய்ச்சி வடித்தல், வண்ணப்பிரிகை முறை. ஒரு படித்தான கலவையை பிரித்தெடுக்கிற முறைகளை பற்றி பார்ப்போம். முதல்ல படிகமாக்கல் முறை. ஓகேயா? நமக்கு தேவையான பொருளை வெப்பப்படுத்தி அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்கிற அந்த பிற பொருட்களை ஆவியாக்கி வெளியேற்றி நமக்கு தேவையான பொருளை படிகமாக மாற்றுதல். இன்னொன்று வந்து அடுத்த முறை பின்ன காய்ச்சி வடித்தல். இன்னொரு முறை வண்ணப்பிரிகை முறை. ஒவ்வொரு வண்ணம் ஒவ்வொரு அளவில் பரவும், அந்த பண்பை அடிப்படையாக வச்சு செயல்படுறது தான் இந்த வண்ணப்பிரிகை முறை. அடுத்தபடியாக காய்ச்சி வடித்தல் முறை. இது ரொம்ப சாதாரணமான ஒரு இது தான். இந்த நான்கு முறைகளை பயன்படுத்தி ஒரு படித்தான கலவையை நாம் பிரிக்கலாம். பல படித்தான கலவையை பிரித்தெடுக்கிறதுக்கும் சில முறைகள் இருக்குது. அதில் சில முறைகளை பார்ப்போம் எவை எவைன்னு. ஒன்று வந்து கையால் பொறுக்கி எடுத்தல். இரண்டு பொருட்கள் கலந்திருந்தால் நமக்கு தேவையில்லாத பொருளை கையால் பொறுக்கி எடுத்துடுறது. இப்போ அரிசியிலேருந்து கல் பொறுக்கி எடுத்துடுறோம் இல்லையா, அது மாதிரி. இன்னொரு முறை சல்லடை வைத்து சலித்து சுத்தப்படுத்துதல். ரைட்டா? தேவையில்லாத தூசு தும்புகளை அதெல்லாம் சல்லடையிலே தங்கிரும், நமக்கு தேவையான பொருள் வந்து தனியாக வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ சல்லடையை வைத்து சலித்தல் இன்னொரு முறை. அடுத்தது வடிகட்டுதல். வடிகட்டுற அந்த பேப்பர் ஒன்று இருக்கும், அதை பயன்படுத்தி வடிகட்டி மாசுக்களை நீக்கி தூய பொருளை பெறுதல். இது ஒரு முறை. அதுக்கடுத்து காந்த பொருட்கள் கலந்து இருந்தால் அதை வந்து காந்தத்தை பயன்படுத்தி பிரித்து எடுக்கலாம், அதை காந்தமாக்கல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு முறை வந்து சாறு இறக்கல் அப்படின்னு சொல்லலாம், அல்லது அந்த அதுக்கு பயன்படுத்துகிற அந்த கருவியை வச்சு பேர் பிரிப்புணல் முறை. அந்த புனல் வடிவம் இருக்குல்லையா, அதுக்கு வந்து பிரிப்புணல்னு பேர். ஸோ இந்த முறையை பிரிப்புணல் முறை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பதங்கமாதல் முறை. ஒரு பதங்கமாதல்லாம் என்னென்னு சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க இல்லையா? ஒரு திடப்பொருள் நேரடியாக ஆவி நிலைக்கு மாறுறது, திரவ நிலைக்கு போகாமல் கற்பூரம் வந்து ஒரு பதங்கமாகும் பொருள்ங்கிறதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே உணர்ந்திருப்பீங்க. அது இந்த திரவ நிலைக்கு போகாது, திறந்து வச்சா நேரடியாக அது ஆவி நிலைக்கு மாறிடும். ஸோ இந்த பதங்கமாகும் பண்பை அடிப்படையாக வச்சு வர்றது தான் வந்து பதங்கமாதல் முறை. அதுக்கு அடுத்தபடியாக மைய விளக்கம். இது ஒரு முறை. இது எங்கெங்கே பயன்படுதுங்கிறதையெல்லாம் அடுத்து விரிவாக பார்ப்போம். அது இன்னொரு முறை வந்து காற்றினால் தூட்டுதல். நல்லா உயர தூக்கி அதை காற்று, நல்ல காற்று வீசுகிறப்போ அந்த பொருளை நல்லா உயர தூக்கி இது பண்ணுறப்போ அதில் இருக்கிற லேசான தூசு தும்புகள் எல்லாம் காற்றோடு பறந்துடும். நமக்கு வந்து தேவையான பொருட்கள் மட்டும் அந்த இதில் நம்ம கையில் வந்து கீழே வந்து விழுந்துடும். லேசான தூசு தும்புகள் காற்றோடு பறந்து போயிடும், நமக்கு தேவையான கனமான பொருள் தரையில் வந்து விழுந்துடும், நாம் அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி பல முறைகளை பயன்படுத்தி நாம் பல படித்தான கலவையை பிரித்தெடுக்கலாம். உங்கள் புத்தகத்தில் 118 பக்கத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு படித்தான கலவையை பிரித்தெடுக்கும் முறைகள் சிலது இருக்குது. இப்போ இந்த உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த படத்தில் பாருங்கள் எது எதெல்லாம் நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேனோ அதெல்லாம் வந்து உங்கள் புக்கில் கொஞ்சம் விளக்கம், நல்ல விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேயா? இப்போ இதில் வந்து காய்ச்சி வடித்தல் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. காய்ச்சி வடித்தல் முறையில்
நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த படத்தை பாருங்கள். இது வந்து காய்ச்சி வடித்தல் முறையை விளக்கக்கூடிய ஒரு படம். எடுத்துக்காட்டுக்கு இதில் உப்பு கலந்த நீரை எடுத்திருக்காங்க. அதில் இருந்து உப்பை எப்படி பிரித்து எடுக்கிறது அப்படிங்கிறத விளக்கிற படம். இந்த குடுவையில் உப்பு நீர் இருக்குது. அதை ஹீட் பண்ணுறாங்க, வெப்பப்படுத்துகிறாங்க. வெப்பப்படுத்துகிறப்போ நீரெல்லாம் ஆவியாகி அந்த ஒரு சைடில் ஒரு டியூப் இருக்கு இல்லையா, அந்த டியூப் வழியாக அப்படியே ஆவியாகி போய் வந்துடும், ஆவியாகி வெளியேறிடும். ஓகேயா? அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, நீரெல்லாம் வெளியேறினதுக்கு அப்புறம் நமக்கு இந்த ஆவியான நீர் வந்து இந்த பீக்கரில் கலெக்ட் ஆகிட்டே வந்துடும். இந்த சைடில் இருக்கிற அந்த டியூப் வழியாக நீராவி வந்து அது வந்து இங்கே இருக்கிற இந்த பீக்கரில் கலெக்ட் ஆகி தனியாக பிரிஞ்சிடும். நமக்கு தேவையானது, நம்ம உப்பை பிரித்தெடுக்க போகிறோம் அப்படின்னா, அந்த உப்பு மட்டும் குடுவையில் தனியாக கீழே படிஞ்சிடும். நாம் இப்போது உப்பை தனியாக பிரிச்சிட்டோம், அந்த உப்பில் கலந்திருந்த நீரையும் தனியாக பிரிச்சிட்டோம், ரைட்டா? இதுதான் வந்து காய்ச்சி வடித்தல் முறை. இப்போது அடுத்த முறையான பின்ன காய்ச்சி வடித்தல், அதையும் பார்ப்போம். பின்ன காய்ச்சி வடித்தல் முறை, இதில் கொதிநிலை வேறுபாடு அதிகம் இல்லாத திரவங்களை பிரித்தெடுக்கிறதுக்கு இந்த முறை பயன்படுது. பெட்ரோலிய தொழிற்சாலையில் அதில் இருந்து பகுதி பொருட்களை பிரித்தெடுக்கிறதுக்கு இந்த பின்ன காய்ச்சி வடித்தல் முறை தான் வந்து பயன்படுத்தப்படுது. இன்னொரு முறை வந்து வண்ணப்பிரிகை முறை. இதற்கான விளக்கம் வந்து உங்கள் புக்கில் 120 பக்கத்தில் இருக்குது. இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு சாக் பீஸை ப்ளூ கலர் இங்க்லேயோ ரெட்டு கலர் இங்க்லேயோ மூழ்க வைக்கிறீங்க, டிப் பண்ணுறீங்க, நினைக்கிறீங்க. அப்போ அந்த நிறம் வந்து சாக் பீஸில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற தொடங்குது இல்லையா? ஒவ்வொரு நிறம் ஒவ்வொரு விதமாக உரியப்படும், ஒவ்வொரு வேகத்தில் அது பரவும். அந்த பண்பை அடிப்படையாக வச்சு செயல்படுறது தான் வந்து இந்த வண்ணப்பிரிகை முறை. ஓகே, இப்போ இந்த மூன்று முறைகளையும் விரிவாக பார்த்துட்டோம். அதுக்கடுத்து பலபடித்தான கலவைகளை பிரித்தெடுக்கிற முறைகளை பற்றி பார்க்க தொடங்குவோம். பலபடித்தான கலவையில் முதல் முறை பதங்கமாதல் முறை. இதில் வந்து பதங்கமாக கூடிய பொருட்கள் வேறு சில பொருட்களோடு கலந்துருக்கிறப்போ இந்த முறையை பயன்படுத்துவாங்க. பதங்கமாக கூடிய பொருட்களுக்கு எடுத்துக்காட்டாக உங்கள் புத்தகத்தில் என்னென்ன கொடுத்துருக்கா அண்டர்லைன் பண்ணுங்கள். எடுத்துக்காட்டுன்னு போட்டிருக்கோம். அயோடின் இருக்கா, கற்பூரம், அமோனியம் குளோரைடு, இந்த எடுத்துக்காட்டுகளெல்லாம் கொடுத்துருக்காங்களா? இப்போ இந்த படத்தில் அந்த மஞ்சள் நிறத்தில் படிஞ்சு இருக்கிறது, அது அந்த ஓரத்தில் இருக்கு இல்லையா, முதல்ல வந்து அதில் அமோனியம் குளோரைடு உப்பும் கலந்த கலவையை கீழே எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வெப்பப்படுத்துகிறப்போ அமோனியம் குளோரைடு அந்த புனலின் ஓரங்களில் படிஞ்சிருக்கிறத அம்புக்குறி போட்டு காமிச்சிருக்காங்களா? அந்த மாதிரி ஆவியாகிறப்போ அது வெளியேறாமல் இருக்கிறதுக்காக அந்த புனலுடைய வாயை ஒரு பஞ்சு வச்சு மூடியிருப்பாங்க. ஓகேயா? இந்த முறைக்கு பதங்கமாதல் முறை அப்படின்னு பேர். பதங்கமாக கூடிய பொருட்கள் வேறு பொருட்களோட கலந்துருக்கிறப்போ அதை பிரித்தெடுக்கிறதுக்கு இந்த முறையை பயன்படுத்துகிறாங்க. இன்னொரு முறை 119 பக்கம் பாருங்கள். கரைப்பான் சாறு இறக்கல் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படின்னாலும் சரி, அந்த பிரிப்புணல் முறை அப்படின்னு சொன்னாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். இப்போ எண்ணெயும் நீரும் கலந்த கலவையை பிரித்தெடுக்கணும்னா இந்த முறை பயன்படுத்தப்படுது. கொஞ்சம் நேரம் அதை அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு மேலே வந்து நிற்கும், கீழே வாட்டர் நிற்கும். கீழே அந்த ஒரு இருத்து குழாய் மாதிரி கொடுத்துருக்காங்களையா, ஒரு சின்ன திருகு மாதிரி கொடுத்துருக்காங்களையா, அதை திறந்தோம் அப்படின்னா கீழே படிஞ்சு இருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிக்கும். அந்த தண்ணி லெவல் எல்லாம் இறங்கி முடிஞ்சதும் அப்படியே நம்ம அந்த ஸ்டாப் காக் அந்த நீர்த்து குழாயை வச்சு மூடிட்டோம் அப்படின்னா எண்ணெய் வந்து புனலில் தங்கிடும். ஓகே, இது இந்த மாதிரி எண்ணெய் நீர் கலவையை பிரிக்கிறதுக்கு பயன்படுது. மருந்து தயாரித்தல் முறையிலையும், மருந்து தயாரிக்க
தயாரிக்கிற அந்த மெத்தட்ஸ்லையும் இந்த முறை வந்து பெருமளவில் பயன்படுத்தப்படுது. அடுத்து நாம் பார்க்க போகிற முறை மைய விளக்க முறை. இந்த மைய விளக்கு எந்திரத்தை வந்து இந்த வாஷிங் மிஷின் வச்சுருக்கிறவங்கலாம் நோட் பண்ணியிருப்பீங்க. வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் துவைச்சி பிடிச்சது கடைசியாக அது வேகமாக ஸ்பின் ஆகும் இல்லையா, அப்போது துணி கனமானது துணியில் இருக்கிற நீர் லேசானது இந்த மைய விளக்கு முறையில் அந்த லேசான நீர் வந்து துணியிலிருந்து விலகி சிதறி போகும். இந்த முறையில் தான் வந்து அது செயல்படுது. அதைத்தான் மைய விளக்கு முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கனமான பொருள் ஒரு லேசான பொருள் அப்படி கலந்துருக்கிறப்போ லேசான பொருள் வந்து வீசி எரியப்பட்டுரும் வேகமாக சுழல்கிறப்போ. இதுதான் வந்து அந்த மைய விளக்கு எந்திரத்தினுடைய அடிப்படை. ஓகேயா? ஸோ இந்த முறையிலையும் நாம் பலபடித்தான கலவைகளை வந்து பிரித்தெடுக்கலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நாம் ஒருபடித்தான கலவையை பிரித்தெடுக்கும் முறைகள், அதில் மூன்று முறைகளை விரிவாக பார்த்தோம். காய்ச்சி வடித்தல், மின்னக்காய்ச்சி வடித்தல், வண்ணப்பிரிகை முறை. அதே மாதிரி பலபடித்தான கலவையை பிரித்தெடுக்கிற முறையில் நாம் விரிவாக பார்த்தது பதங்கமாதல், பிரிப்புணல் முறை, மைய விளக்க முறை. ஓகேயா? உங்கள் கையில் புக்கும் இருக்கிறதுனால நீங்கள் இன்னொரு முறை புக்லேயும் நல்லா பார்த்து படிச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் தெளிவாக புரியும். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூப்பிட்டு கேட்கலாம். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.